Hi, welcome to PD's Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா அரிசி. இந்த சாதம் எப்படி நம்ம வெடிக்கிறது அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமானது. நல்ல இந்த மாதிரி உதிரியா ஒத்த ஒத்தையா வெடிச்சுக்கணும். கலந்த சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒத்தையா நல்ல உதிரியா இருந்தாதான் சாதம் நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். கொஞ்ச நேரம் வெச்சிருந்தாலும் ராத்திரி வரல இருந்தா கூட கெட்டே போகாது. சோ அந்த மாதிரி தண்ணி வந்து அளவா விட்டு நல்லா வடிச்சு வச்சுக்கோங்கோ. அது மாதிரி இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்துலேயோ நல்ல ஒரு அகலமான ஒரு பேசன்லேயோ போட்டு நல்லா ஆற விடுங்கோ. ஆற விடும்போது நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டு ஆற விட்டுருக்கேன். அப்போ இன்னும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி சாதம் முதல்ல வடிச்சு வச்சுக்கோங்கோ. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். நான் மைக்ரோவேவில் வறுத்து ஏற்கனவே வச்சு அந்த தோல் உரிச்சு வச்சுருக்கேன். தோலோடு போட்டுக்கிறதா இருந்தால் அப்படியே நம்ம எலக்ட்ரிட்டியில் வறுக்கும் போதே வறுத்துக்கலாம். நான் தோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரோவேவ் பண்ணி தோல் எடுத்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு பிடிக்கிறவா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். வந்து தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு. அந்த மேல் ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷு தேங்காயாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு உடச்சி பண்ணுற தேங்காய் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி பண்ணும்போது அதில் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃப்ரெஷ்ஷு தேங்காயாக எடுத்துக்கோங்க. இல்லாதவா ஃப்ரீசர்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 1 வெத்தமிளகாய், கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சக்கரை கடைசியில் துளியோண்டு போட போகிறோம். 1/4 டீஸ்பூன் சக்கரை போட போகிறோம். எண்ணெய், நெய் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நெய் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் நன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதுல கடுகு முதல்ல தாளிச்சு கொட்டிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு தாளிங்கோ, இல்லைன்னா வெளியில எல்லாம் தெளிக்கும். அடுத்தது உளுத்தம்பருப்பு மிளகாவத்தில் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அதோடைய கொஞ்சம் கருவேப்பிலைய பிச்சு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்திருக்கு. இந்த வேர்க்கடலையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய், பெருங்காயம் இதையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த தேங்காயை போட்டு வறுத்துக்கலாம். அஞ்சே நிமிஷம் தான் தேங்காய் சாதம் பண்றதுக்கு, ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. இது ரொம்ப நேரம் வர நம்ம வறுக்க போறது இல்ல. நம்ம தேங்காய் பொடிக்கெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும் இல்லையா. இதுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க கூடாது. ஜஸ்ட் லைட்டா அந்த மாய்ஸ்சர் போற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதுலயே இந்த சாத்துக்கும் இதுக்கும் தேவையான உப்பையும் நான் போட்டு போறேன். இதுலயே அப்ப நல்லா கலப்படும் நமக்கு. இவ்வளவுதான், இந்த அளவுக்கு வறுப்பட்டா போறோம். 1/4 டீஸ்பூன் சக்கரை போடுறேன். ரொம்ப போட வேண்டாம், லைட்டா சும்மா அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு. அடுப்பையும் அணைச்சிடுங்க, வறுப்பட்டது போறோம். இப்ப இதுல சாத்தை போட்டு நம்ம அப்படியே கலக்க வேண்டியதுதான். இதை எடுத்து இந்த தாம்பரத்துல போட்டு கலந்தாலும் சரி, இதுல எப்படி கலந்தாலும் சரி, எப்படி வேணா கலந்துக்கலாம். நான் இதை வந்து எலக்ட்ரிசிட்டியில போட்டு கலக்க போறேன். இப்ப ஈஸியா இருக்கும் நான் கலக்கறதுக்கு. ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். நல்லா உதிருதிரா அதை போட்டு நம்ம அப்படியே கலந்துக்கலாம். இதோட அடுப்பு அணைச்சிருங்கோ. அணைச்சாச்சு. இதுக்கு அணைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாத்தை போட்டு கலக்கிறோம். ஜஸ்ட் எல்லாம் ஒன்று சேர அப்படியே கலந்து விடுங்கோ. கொஞ்சம் சூடு ஆறினோடனே கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லா இடமும் நல்லா கலப்பட்டுடும். அப்படி மட்டும் தேங்காய் சாதம் கைப்படாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ராத்திரி வரலும் வச்சுக்க போறோம் அப்படின்னா கைப்படாம இருந்தா ஊசாம இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு பொங்கல். பொங்கலுக்கு அப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு நம்ம கணு அன்னைக்கு நல்ல கலந்த சாதம் தான் பண்ணுவோம். விதவிதமா கலந்த சாதம் பண்ணுவோம். அதுல தேங்காய் சாதம், புளியின் சாதம், எள்ளு சாதம்,
lemon rice, எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி விதவிதமா கலப்போம். அதுல இந்த தேங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அவ்வளவுதான் நம்ம தேங்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல தும்பப்பூ போல இருக்கு பாருங்க. நல்ல வெள்ளவெளேர்னு இந்த கலர்ல தான் இருக்கணும். கலர் மாறிடவே கூடாது தேங்காய் சாதத்துக்கு மட்டும். இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படியே தும்பப்பூ கலர்ல வெள்ளவெளேர்னு இருக்கணும். சோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. புளியின் சாதத்துக்கும் எள்ளு சாதம் இதெல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் ரெசிபி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல ரைஸ் வெரைட்டிஸ்ல இருக்கும். நீங்க போய் பார்த்து அதிலிருந்து பார்த்து பண்ணுங்க. ஹாப்பி கனூ டு ஆல். தேங்க் யூ.